மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த தமிழ் இணையவழி வகுப்பிற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் கற்க இருக்கும் பாடம் இயல் எட்டு இலக்கணம் பாவகை அலகிடுதல் பாவகை அலகிடுதலை பற்றி படிப்பதற்கு முன் ஒன்பதாம் வகுப்பில் படித்த யாப்பிலக்கணத்தை பற்றி முதலில் கற்போம் யாப்பிலக்கணம் தமிழின் ஐவகை இலக்கணங்களில் ஒன்று யாப்பிலக்கணம் கவிதை எழுதுவதற்குரிய சில முறைகளை கூறுவது யாப்பிலக்கணமாகும் அந்த யாப்பிலக்கணம் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என ஆறு உறுப்புகளை கொண்டுள்ளது அந்த உறுப்புகளை விரிவாக காண்போம் எழுத்து யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் குரில் நெடில் ஒற்று என மூவகைப்படும் ஒற்று என்றால் மெய்யெழுத்து புள்ளி வைத்த எழுத்து அசை எழுத்துக்களால் ஆனது அசை எனப்படும் ஓர் எழுத்தோ அல்லது இரண்டு எழுத்தோ சேர்ந்து நிற்பது அசையாகும் எடுத்துக்காட்டு பல அசை இரண்டு வகைப்படும் நேரசை நிறையசை நேரசை தனிக்குரில் ப தனிக்குரில் ஒற்று பல் தனி நெடில் ப நெடில் ஒற்று பால் நிறையசை இருக்குறில் கள இருக்குறில் ஒற்று களம் குரில் நெடில் கலா குரில் நெடில் ஒற்று கலாம் அடுத்து சீர் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை சீராகும் இதுவே பாடலில் ஓசைக்கு அடிப்படையாய் அமையும் ஒரு வார்த்தையை கூறுவது என்று வைத்துக்கொள்ளலாம் இந்த சீரானது ஓரசி சீர் ஈரசைச்சீர் மூவசை சீர் நாலசைச்சீர் என சீர்கள் நான்கு வகைப்படும் நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து வருவதால் அதை நேர்பு என்று கொள்ள வேண்டும் நிறை என்பதோடு உகரம் சேர்ந்து வந்தால் அதை நிறைவு என்று கொள்ள வேண்டும் வெண்பாவின் இறுதியாய் மட்டுமே அசையாக கொள்ளப்படும் ஈரசைச்சீர்களுக்கு இயற்ச்சீர் ஆசிரிய உரிச்சீர் என்னும் வேறு பெயர்களும் உண்டு ஓரசைச்சீர் அசை வாய்ப்பாடு நேர் நாள் நிறை மலர் நேர்பு காசு நிறைவு பிறப்பு ஈரசைச்சீர் அசை வாய்ப்பாடு நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறை கருவிலம் நிறை கூவிலம் த தேமா புளிமா இறுதியில் மா என்று முடிவதால் மாச்சீர் கருவிலம் கூவிலம் இறுதியில் விலம் என்று முடிவதால் விளச்சீர் மூவசைச்சீர் காய்ச்சீர் கனிச்சீர் மூவசைச்சீரில் வந்து காய்ச்சீர் கனிச்சீர் என்று இரண்டு வகை உள்ளது காய்ச்சீர் அசை வாய்பாடு நேர் 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 தேமாங்காய் நிறை நேர் நேர் புளிமாங்காய் நிறை நிறை நேர் கருவிலங்காய் நேர் நிறை நேர் கூவிலங்காய் மேலே படித்த ஈரசை சீரில் மூன்றாவது மூன்றாவது இடத்தில் நேர் வருமானால் மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பாடுகளுடன் காய் சேர்த்தால் போதுமானது அதே கனிச்சீர் அசை வாய்ப்பாடு நேர் நேர் நிறை தேமாங்கனி நிறை நேர் நிறை புளிமாங்கனி நிறை 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 கருவிலங்கனி நேர் நிறை நிறை கூவிலங்கனி மேலே படித்த வாய்ப்பாடுகளுடன் இரசைச்சீரில் உள்ள வாய்ப்பாட்டுடன் மூன்றாவது இடத்தில் நிறை வருமானால் கனி என்று சேர்க்க வேண்டும் காய்ச்சீர்களை வெண் என்றும் அழைக்கிறோம் மூவசை சீர்களை அடுத்து நேரசையோ அல்லது நிறையசையோ சேர்கின்ற பொழுது நாலசை சீர் தோன்றும் தலை பாடலில் நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதல் தலை எனப்படும் இது ஒன்றியும் ஒன்றாமலும் வரும் அசை என்றால் முன்பே பார்த்தோம் ஒரு எழுத்து அல்லது இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்திருப்பது அசை தலை ஏழு வகைப்படும் நேரொன்றாசிரிய தலை மாமுன் நேர் நிறையொன்றாசிரிய தலை விளமுன் நிறை இயற்சீர் வெண்டலை மாமுன் நிறை விளம்முன் நேர் வெண் சீர் வெண்டலை காய் முன் நேர் களித்தலை காய் முன் நிறை ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் நிறை ஒன்றா வஞ்சித்தலை கனிமுன் நேர் அடுத்து அடி அடி என்றால் இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடி எனப்படும் அதாவது ஒரு வரி என்று வைத்துக்கொள்ளலாம் அடி ஐந்து வகைப்படும் குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி களி நெடிலடி குரலடி என்றால் இரண்டு சீர்களை கொண்டது குரலடி சிந்தடி மூன்று சீர்களை கொண்டது சிந்தடி அளவடி நான்கு சீர்களை கொண்டது அளவடி நெடிலடி ஐந்து சீர்களை கொண்டது நெடிலடி களி நெடிலடி ஆறு அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது களி நெடிலடி தொடை தொடை என்றால் தொடுத்தல் பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றிவரத் தொடுப்பது தொடையாகும் பாடலில் இருக்கக்கூடிய அடிகள் அல்லது சீர்கள் இதில் ரெண்டுத்திலையுமே எழுத்துக்கள் ஒன்று போல் வருவதை தான் தொடை என்று கூறுகின்றனர் தொடை மோனை எதுகை இயைபு அளபடை முரண் இரட்டை அந்தாதி செந்தொடை என்று எட்டு வகையாக அமைகிறது மோனை தொடை மோனைத் தொடை என்றால் ஒரு அடிகளிலோ அல்லது சீர்களிலோ முதல் முதலெழுத்து ஒன்றுபோல் வருவது மோனைத்தொடை எடுத்துக்காட்டு தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயனும் அஞ்சப்படும் இந்த இரண்டு அடிகளில் முதலெழுத்து தீ தீ என்பது ஒன்றுபோல் வந்துள்ளது எனவே இது தொடை எதுகை தொடை எதுகை தொடை என்றால் ஒரு அடியிலோ அல்லது சீரிலோ இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை தொடை எடுத்துக்காட்டு தந்தை மகர்க்கு ஆற்றும் நன்றி அவையத்து இருப்ப செயல் இந்த இரு அடிகளிலும் இரண்டாவது எழுத்தான இந்த என்ற எழுத்து ஒன்று போல் வந்துள்ளது எனவே இது எதுகை தொடை இயைபு தொடை இயைபு என்றால் ஒரு அடியில் இறுதி எழுத்து அல்லது வார்த்தை ஒன்று போல் வருவது இயய்பு தொடை எடுத்துக்காட்டு ஏரிக்கரையின் மேலே போரவளை பெண்மையிலே இதில் லே லே என்ற இறுதி எழுத்து ஒன்று போல் வந்துள்ளதால் இது தொடையாயிற்று முரண்தொடை முரண்தொடை என்றால் முதல் அடியிலும் அடுத்த அடியிலும் இருக்கக்கூடிய சொற்கள் ஒன்றுக்கொன்று முரண்படுவது போல அதாவது எதிர் சொல்லாக அமைவது போல இருந்தால் அது முரண்தொடையாகும் எடுத்துக்காட்டு உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு இவ்விரு அடிகளில் உறங்குவது விழிப்பது என்ற எதிர் சொற்கள் இடம்பெற்றுள்ளதால் இது முரண்தொடை ஆயிற்று அளபடை தொடை தொடை என்றால் அளபடை என்றால் நீண்டு ஒழித்தல் என்று பொருள் அந்த அளபடை உயிரளபடை ஒற்றளபடை இன்னிசை அளபடை செய்யுளிசை அளபடை சொல்லிசை அளபடை ஆகியவற்றை பற்றி முன்னர் வகுப்புகளில் படித்தோம் எடுத்துக்காட்டு ஓ ஓ இனிதே எமக்கு இந்நோய் செய்த கண் இவ்வடிகளில் ஓ என்னும் நெடிலெழுத்து முதலிலும் அதன் இன எழுத்தான குரிலெழுத்து ஓ அருகிலும் இடம்பெற்றுள்ளதால் இது அளபடை தொடை அந்தாதி தொடை அந்தாதி என்றால் ஒரு அடியின் இறுதி வார்த்தை அடுத்த அடியின் முதல் வார்த்தையாக அமைவது அந்தாதி தொடை எடுத்துக்காட்டு வசந்த நதிகளிலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள் இதில் முதல் வரியின் இறுதி வார்த்தையான நீரலைகள் என்ற வார்த்தை அடுத்த வரியின் முதல் வார்த்தையாக நீரலைகள் என முதல் வார்த்தையாக இடம்பெற்றுள்ளதால் அந்த அதி தொடை ஆயிற்று இரட்டைத் தொடை இரட்டைத் தொடை என்றால் ஒரு அடியில் ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வருவது இரட்டைத் தொடை எடுத்துக்காட்டு ஒக்குமே 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 ஒக்கும் இவ்வடியில் ஒக்குமே என்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்துள்ளதால் இது இரட்டைத் தொடை ஆயிற்று செந்தொடை செந்தொடை என்றால் முன்னர் பார்த்த மோனை எதுகை இயைபு முரண் அளபடை அந்தாதி இரட்டை மேலே சொன்ன அந்த தொடை வகைகள் எதுவும் இதில் இடம்பெறவில்லை என்றால் இது செந்தொடையாகும் எடுத்துக்காட்டு பூத்த வேங்கை வியன் சினை ஏறி மயிலினம் அகவும் நாடன் இதில் எந்த எழுத்துக்களும் ஒன்று போல வருவதில்லை அதலால் இது செந்தொடை என அழைக்கப்படுகிறது அடுத்து பா வகை பா என்றால் பாட்டு செய்யுள் கவிதை என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம் பா நான்கு வகைப்படும் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா வெண்பா என்றால் இருவர் கலந்துரையாடுவது போல் அமைவது வெண்பா அந்த வெண்பா செப்பலோசை உடையது வெண்பாவிற்கு எடுத்துக்காட்டு திருக்குறள் நாளடியார் ஆகிய நூல்களை வெண்பாவிற்கு சான்றாக கூறலாம் ஆசிரியப்பா ஆசிரியப்பா ஒருவர் பேசுவது போல அமையும் ஆசிரியப்பா அகவலோசை உடையது எடுத்துக்காட்டாக சங்க இலக்கியங்கள் சிலம்பு மணிமேகலை ஆகியவற்றை கூறலாம் கலிப்பா கலிப்பா ஏற்ற இறக்கத்துடன் வரக்கூடிய பாடல்களை கலிப்பா என்று கூறுவர் கலிப்பா துள்ளலோசை உடையது எடுத்துக்காட்டு களித்தொகை வஞ்சிப்பா வஞ்சிப்பா தாழ்வாகவே வரக்கூடிய பாடல்கள் அனைத்தும் வஞ்சிப்பா வஞ்சிப்பா தூங்கலோசை உடையது பின்னர் தோன்றிய சிதம்பர செயல் கோவை வஞ்சிப்பாவிற்கு சான்றாகும் வெண்பாவின் வகைகள் வெண்பா ஐந்து வகைப்படும் குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பற்றொடை வெண்பா ஆசிரியப்பாவின் வகைகள் ஆசிரியப்பா நான்கு வகைப்படும் நேரிசை ஆசிரியப்பா இணைக்குறல் ஆசிரியப்பா நிலைமண்டில ஆசிரியப்பா அடிமறி மண்டிலா ஆசிரியப்பா வெண்பா ஆசிரியப்பா பொது இலக்கணம் பொது இலக்கணம் வெண்பா ஆசிரியப்பா ஓசை வெண்பா செப்பலோசை உடையது அதாவது இருவர் பேசுவது போல் அமைவது ஆசிரியப்பா அகவலோசை உடையது ஒருவர் பேசுவது போல் அமைவது சீர் ஈற்றடி ஈற்றடி என்றால் இறுதியடி திருக்குறளினுடைய இரண்டாவது அடி மூன்று சீர்களை உடையது அதுதான் ஈற்றடி முச்சீர் ஏனைய அடி நான்கு சீர் திருக்குறளினுடைய முன்னர் உள்ள அடி நான்கு சீர்களை உடையது ஆசிரியப்பா ஈரசை சீர் மிகுதியாக வரும் அதாவது இயற்சீர் ஈரசைச்சீர் இயற்சீர் என்று அழைக்கப்படுகிறது காய்ச்சீர் குறைவாக வரும் காய்ச்சீர் வெண்சீர் என்று அழைக்கப்படுகிறது தலை வெண்பாவில் இயற் வெண்டலை வெண்சீர் வெண்டலை இடம்பெறும் ஆசிரியப்பாவில் ஆசிரியத்தலை அதிகமாகவும் வெண்தலை களித்தலை ஆகியவை கலந்து கலந்து வரும் அடி வெண்பா இரண்டு அடி முதல் பன்னிரண்டு அடி வரை அமையும் களிவெண்பா பதிமூன்று அடிக்கு மேற்பட்டு வரும் ஆசிரியப்பா மூன்று அடி முதல் பாடல் எழுதக்கூடிய கவிஞனின் மனநிலைக்கு ஏற்ப அமையும் எவ்வாறு முடியும் என்றால் வெண்பா ஈற்றுச்சீர் ஈற்றுச்சீர்னா வெண்பாவினுடைய பாடலினுடைய இறுதி வார்த்தையானது ஓரசைச் சீரான நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும் ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு பாடலின் இறுதியில் ஏ என்று முடிவது குறள் வெண்பாவின் இலக்கணம் குறள் வெண்பா என்பது மேலே கூறிய வெண்பாவின் இலக்கணம் பெற்று இரண்டு அடிகளாய் வரும் முதலடி நான்கு சீராகவும் இரண்டாம் அடி மூன்று சீராகவும் மூன்று சீராகவும் வரும் எடுத்துக்காட்டு திருக்குறளை கூறலாம் குரல் வெண்பாவிற்கு எடுத்துக்காட்டு கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்குத் தக அடுத்து அழகிடுதல் என்பது சீரை பிரித்து அசை பார்த்து அசைக்கு ஏற்ப வாய்ப்பாடு காண்பதாகும் இப்போது அழகிடுதலை பார்ப்போம் அலையிடுகின்ற பொழுது மூன்று எழுத்து ஒன்று போல் வரக்கூடாது இரண்டு புள்ளி வைத்த எழுத்துக்கள் வந்தால் இரண்டையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆயுத எழுத்தை புள்ளி வைத்த எழுத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நெடிலின் பக்கத்தில் குரில் வருமானால் அவ்விரண்டு எழுத்துக்களின் இடையே பிரிக்க வேண்டும் இப்போது அரியவற்றுள் அரியவற்றுள் என்பதில் அரிய என்பதில் மூன்று குரில் எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன அப்போ அந்த மூணையும் ஒன்றா பிரிக்க முடியாது அரி அப்படின்னு சொல்லி பிரிக்கணும் அடுத்து யா வா இர் அப்போது நிறைய சில இரண்டு குரிலோட ஒரு புள்ளி வச்ச எழுத்துக்கள் இருக்கிற மாதிரி வாய்ப்பாடு இருக்கு அதனால் இரு வரைக்கும் பிரிக்கணும் அடுத்து குறியிலோட புள்ளி வச்சு எழுத்தாக வந்து நேரில் இருக்குது அதனால் இதுவரைக்கும் பிரிக்கணும் அடுத்து அரிதே அரி தே பெரியாரை பெரி இங்கே யாங்கிற ஒரு நெடிலெழுத்து இருக்குது ரைங்கிற ஒரு நெடில் எழுத்து இருக்குது அப்போ ரெண்டு நெடிலெழுத்துக்கள் இருக்கிற மாதிரி வாய்ப்பாடு இல்லை அப்போ தனியாக ரை தனியாக பிரிக்கணும் அடுத்து பேணி இத்து பேணித் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்போ பே அப்படிங்கிற நெடில் எழுத்து பக்கத்தில் நீங்கிற குரில் எழுத்து இருக்குது அப்போது குரில் சாரி நெடில் குரில் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பாடு வந்து இல்லை அப்போ பேவை தனியாக பிரிக்கணும் அடுத்து தமரா தம ராக் குழல் குழல் அப்படிங்கிறது வந்து என்ன வேண்டாம் பிரிக்க பிரிக்க வேண்டாம் இப்போ அரியவற்றுள் ஆங்கிறது வந்து எழுத்து ரீங்கிறது வந்து எழுத்து அப்போ இரண்டு எழுத்துக்கள் ஒன்றாக வரது என்ன சொல்கிறாங்கன்னா நிறை அடுத்து யாங்கிறது எழுத்து வாங்கிறது குரில் எழுத்து அது பக்கத்தில் புள்ளி வைத்து எழுத்து வந்திருக்கு அதனால் அதை நிறை அடுத்து ரூ இல் ஒரு குரிலோடு ஒரு புள்ளி வைத்து எழுத்து வந்திருக்கு அதனால் நேர் அப்போ ஈரசைத்தீர் வாய்ப்பாடு பார்க்கணும் நிறைநிறை நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறைநிறை கரு இந்த இடத்துல என்ன வரணும் கருவிலங்காய் அடுத்து ஏங்கிறது எழுத்து இழுங்கிறது வந்து புள்ளி வச்சு எழுத்து அப்போ நேர் லா அப்படிங்கிறது வந்து நெடில் எழுத்து நெடில் எழுத்து மட்டும் தனியாக இருக்குது அப்போது நேர் நேர் தேமா அடுத்து ஆங்கிறது குரிலெழுத்து ரீங்கிறது எழுத்து ரெண்டு குரில் ஒன்றா வந்துச்சுன்னா நிறை தேங்கிறது நெடில் எழுத்து நெடியில் எழுத்து மட்டும் தனியாக வந்துச்சுன்னா நேர் நேர் நேர்த்தேமா நிறை நேர் பொலிமா அடுத்து பெரியாறை எழுத்து குரிலெழுத்து ரீங்கிறது எழுத்து இப்போ ரெண்டு குரில் ஒன்றா வந்துச்சுன்னா நிறை யாங்கிற எழுத்து நெடில் எழுத்து நெடில் எழுத்து மட்டும் தனியாக அப்போ நேர் அடுத்து ரை ரைங்கிறது நெடில் எழுத்து அப்போது இது என்ன வரும் நேர் நிறை நேர் புலிமா அப்போ இந்த புலிமா பக்கத்தில் மூவசை சீரில் மூன்றாவது இடத்துல நேர் வந்துச்சுன்னா என்ன சொன்னோம் காய் வரும்னு சொன்னோம் அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் புளிமாங்காய் பேணி பேங்கிறது வந்து நெடில் எழுத்து அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் நேர் இதுவும் நீ இத்து அதுவும் குரிலோட புள்ளி வச்சு எழுத்து வந்திருக்கு அதுவும் நேர் தேமா தமரா தாங்கிறது குரில் மாங்கிறது குரில் ரெண்டு குரிலும் ஒன்றா வந்துச்சுன்னா நிறை ராங்கிறது நெடியில் எழுத்து நெடியிலோட புள்ளி வச்சு எழுத்து வந்திருக்கிறதுனால நேர் நிறை நேர் புளிமா மூன்றாவது வார்த்தையில் குழல் கோங்கிறது குரிலெழுத்து லாங்கிறது எழுத்து ரெண்டு குரிலோடு புள்ளி வச்சு எழுத்து வந்திருக்கு அப்போ இது என்னது நிறை மேலே பிரித்த மாதிரி மட்டும் மேலே பிரிச்சிருக்கிறதெல்லாம் சரி இறுதியாக வரக்கூடிய வார்த்தையை மட்டும் சீராக தான் வரும் நிறைன்னு வந்திருக்கு அப்போ நேர்னா நாள் நிறைனா மலர் அதுவே இந்த இறுதி எழுத்தானது வந்து கண் அப்படின்னு சொல்லி வருதுன்னு வச்சுக்கலாம் கண் அப்படிங்கக்கூடியதில் கா அப்படிங்கக்கூடியது வந்து குரில் எழுத்து இன் அப்படிங்கக்கூடியது வந்து புள்ளி வச்சு எழுத்து அப்போ குரிலோட புள்ளி வச்சு எழுத்து வந்துருந்துச்சின்னா என்னது நேர் இப்போ நேர்னால் என்ன எழுதணும் இந்த இடத்துல நாள் இப்போ உலகுன்னு வருது இறுதி எழுத்து இறுதி வார்த்தை உலகுன்னு வரும்போது என்ன பண்ணுனா மூணு குரில் ஒன்றா இருக்கிற மாதிரி வாய்ப்பாடு இல்லை இப்போ என்ன பண்ணும் ஊ அப்போ ரெண்டு குறில் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் வாய்ப்பாடு இருக்குது அப்போ லா வரைக்கும் கோடு போட்டுணும் இப்போ இது என்னது உல அப்படிங்கக்கூடியது என்னது இரண்டு குரில் ஒன்றா வந்திருக்கிறதுனால நிறை நிறை பக்கத்தில் கூட்டல் குறி போட்டு இந்த இறுதியில் குற்றியல் எழுத்து குற்றியல் எழுத்து என்னது கு சு டு து பூ ரூ இந்த குசுடுத்து புரு அப்படிங்கக்கூடிய ஆறு எழுத்துக்களில் இறுதியாக ஏதாச்சும் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா என்ன சேர்க்கணும்னா நிறைவு அப்போது நிறைவு நிறைவுனா என்னது நேர்னா நாள் நிறைனா மலர் நேர்வுனா காசு நிறைவுனா பிறப்பு அடுத்து ஒரு திருக்குறளுக்கு அழகிட்டு வாய்ப்பாடு பார்க்கலாம் பொருள் என்னும் இதில் போங்கிறது வந்து குரில் ரூங்கிறதும் குரில் அப்போ லேங்கிறதும் குரில் அப்போ மூன்று குரில் எழுத்துக்கள் ஒன்றா வர மாதிரி வாய்ப்பாடு இல்லை அப்போ என்ன பண்ணும் ரூ வரைக்கும் கோடு போடணும் அடுத்து லே இன் இன்னு வரைக்கும் அடுத்து பொய்யா போங்கிறது குரில் ஈ அப்படிங்கிறது வந்து புள்ளி வச்செழுத்து அப்போ ஈ வரைக்கும் விளக்கம் வீங்கிறது குரில் லாங்கிறது குரில் இக்குங்கிறது வந்து புள்ளி வச்செழுத்து அப்போது இக்கு வரைக்கும் அடுத்து இரு லருக்கும் இருலருக்கும் அப்படிங்கக்கூடியதில் என்ன பண்ணியிருக்காங்க நாலு எழுத்துக்கள் ஒன்றா வந்திருக்கு நாலு எழுத்துக்கள் ஒன்றா வர மாதிரி வாய்ப்பாடு இல்லை அப்போது இரு லருக் இக்கு அடுத்து எண்ணிய இன்னு வரைக்கும் தேயத்து தேங்கிறது வந்து நெடில் அது பக்கத்தில் குரில் வந்திருக்கு அப்போ என்ன பண்ணும் தேவை தனியாக யா இத்து தனியாக தூ இச்சு தனியாக அடுத்து சென்று சென்றுங்கிறதுல இன்னு வரைக்கும் பொருள் என்னும் போங்கிறது போ ரூ ரெண்டுமே குரில் எடுத்து ரெண்டு குரில் ஒன்றா வந்துச்சுன்னா நிறை அடுத்து லே என் குறிலோட புள்ளி வந்திருக்கு அப்போது நேர் நு இம் குறிலோட புள்ளி வந்திருக்கு அப்போ நேர் நிறை நேர் புளி மா மூணாவது இடத்துல நேர் வந்துச்சுன்னா மாங்காய் பொய்யா அப்போ போங்கிறது எழுத்து குரிலோட புள்ளி வந்துச்சுன்னா நேர் யாங்கிறது நெடில் எழுத்து நெடில் மட்டும் தனியாக வந்திருக்கிறதுனால நேர் 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 தேமா அடுத்து விளக்கம் வீங்கிறது குரில் லாங்கிறதும் குரில் ரெண்டு குரிலோட புள்ளி வந்திருக்கிறதுனால நிறை அடுத்து கா அப்படிங்கிறது குரில் குரிலோட இம் அப்படிங்கக்கூடிய புள்ளி வச்சு எடுத்து வந்திருக்கிறதுனால நேர் நேரே நேர் புளிமா அடுத்து இரு லருக்கும் இரு அப்படிங்கக்கூடியதில் வந்து ரெண்டு எழுத்துக்கள் ஒன்றாக வந்திருக்கிறதுனால நிறை அடுத்து லருக் அதுலேயும் வந்து ரெண்டு குரிலோட புள்ளி வச்சு எழுத்து வந்திருக்கிறதுனால நிறை கு இம் அப்போது குறிலோட ஒரு புள்ளி வச்சு எழுத்து நேர் நிறை நிறை நேர் நேர்நேர் தேமா நிறை நேர் புளிமா நிறை நிறை கருவிலங்காய் அடுத்து எண்ணிய ஏங்கிறது குரில் இன்கிறது வந்து புள்ளி வச்சு எழுத்து நேர் ய ரெண்டு புல் ரெண்டு எழுத்துக்கள் ஒன்றா வந்துருக்கிறதுனால நிறை நேர்நிறை கூவிலம் அடுத்து தேயத்து தேய்கிறத வந்து எழுத்து அந்த நெடியில் எழுத்து தனியாக வந்திருக்கிறதுனால நேர் அடுத்து எத் எழுத்தோட புள்ளி எழுத்து வந்திருக்கிறதுனால நேர் தூவோட புள்ளி வச்சு எழுத்துட்டு நேர் 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 தேமா மூணாவது இடத்துலையும் நேர் வந்திருக்கறனால தேமாங்காய் அடுத்து சென்று மேலே இருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி பிரிக்கிற மாதிரி இருக்கும் இந்த இறுதியில் திருக்குறளோடைய இறுதி வார்த்தை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சென்று அப்படிங்கக்கூடிய இடத்துல சேங்கிறது வந்து குரில் இன் அப்படிங்கக்கூடியது வந்து புள்ளி வச்சு எழுத்து அப்போ இது என்னது நேர் நேர் பக்கத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி குற்றியிலுற எழுத்தான கூ இந்த ஆறு எழுத்துக்களில் ஏதாச்சும் ஒன்று வந்திருக்கான்னு பார்க்கணும் இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் இந்த குற்றியிலுற எழுத்துல ரூ வந்திருக்கு அப்போ இந்த குற்றியில் உகுற எழுத்துக்களில் ஏதாச்சும் ஒன்று வந்ததுன்னா என்ன பண்ணுன்னா பூ சேர்க்கணும் அப்போ நேர்புனா என்னது காசு புரிஞ்சதா மாணவர்களே அனைவருக்கும் நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன்